வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆல் ரவுண்டர் வைடி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக வந்து விஜய் டிவியில் மேக்ஸிமம் எல்லாருமே பார்க்குறாருமே மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் தான். ஸோ பிக் பாஸ் சீசன் 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நடக்க போகுது, இந்த கொரோனா டைம்லையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக விஜய் டிவியில் ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸாக இருக்காரு. ஸோ அந்த ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனோவேட்டிவான ஒரு வேலியும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் சூட் ஆகிற மாதிரியான ஒரு ப்ரோமோ வந்து அது இருந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து யார் க்ரியேட் பண்ணது, அதுக்கு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ்லாம் என்ன நடந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரவுண்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் ரியாலிட்டி ஷோ இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து பிக் பாஸும் அதில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 சீசனாக நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய பேரோட சப்போர்ட்டும் கெயின் பண்ணிருக்கு. ஸோ இந்த வருஷம் இந்த கொரோனா டைமில் பிக் பாஸ் நடக்குமா அப்படின்ற கேள்விக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு வந்து அந்த டிவி சேனல், அதாவது விஜய் டெலிவிஷன், அவங்க வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் இப்போ கூடிய விரைவில் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமல்ஹாசன் அவர் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸர் இருக்கார். அதில் சொல்கிற விஷயங்கள்லாம் அதுக்கடுத்து ஒரு 4 மினிட்ஸ் வர இந்த ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த டைமுக்கு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஒரு இடத்துல வந்து ஆன்லைன் கிளாஸ், அவங்க அம்மா வந்து ஒரு பையன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஒரு சாதாரண ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வியர் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அந்த ப்ரோமோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ அந்த டான்ஸ் ஆனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் கோரியோகிராஃப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் 3 எல்லாருக்குமே பிடிச்ச கண்டஸ்டன்ட் சாண்டி மாஸ்டர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கோரியோ பண்ணிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸும் வந்து வெளி உள்ளதுக்கு வந்து நம்ம ஃபோட்டோவும் கிடச்சிருக்கு. ஆன் தி ஸ்க்ரீன் நம்ம வந்து டிவியில் பார்த்தாலும் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம வெளில தெரிய வந்து சாண்டி மாஸ்டர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பிஹைண்ட் தி சீன் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணிருக்காரு. அதில் வந்து அந்த ஃபோட்டோவை போட்டு கேப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் இம்மென்ஸ் ப்ளெஷர் ஃபார் ஒர்க்கிங் வித் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காரு. ஸோ அவர் கூட நடிக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆனந்தமாகவும் ஒரு பாக்கியமாகவும் இருக்குது அப்படின்றது வந்து சாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போட்டிருக்காரு. இதில் வந்து சாண்டி ஏன் அதில் கோரியோ பண்ண முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் 3 டிஆர்பி ஏறுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் உலகநாயகனுக்கு இது சாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி வந்து இந்த ப்ரோமோக்கு வந்து கோரியோ பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் மக்களை பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 4 ப்ரோமோ பற்றின விஷயம். ஸோ இந்த தப்பு தான் தட்டி கேட்பேன், நல்லது என்ன தட்டி கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.